தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று பாஜகவின் முழக்கம் ஒரு முழுமையான கற்பனை. காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கருத்து. ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. போடிக்கு எதிராக வலுக்கும் கண்டனங்கள். கடற்கரை வளர்ச்சி திட்டத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் நிறுத்தி வைத்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார். அவருடைய தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பிரசாந்த் கிஷோர் கருத்து. அரசு பேருந்தில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியாது என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. விராட் கோலிக்கு தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல். பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு ரத்து. ஆப்பிள் ஐபோனை தொடர்ந்து இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கும் கூகுள் பிக்சல். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய சசி தரூர், 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என பாஜக பேச தொடங்கிய போதே இது முழுக்க முழுக்க கற்பனை என்பது தெளிவாக தெரிந்தது. கடந்த 2019 நடந்த தேர்தல் மோடி அரசின் முதல் 5 ஆண்டுகள பொருளாதார தோல்வி கொடுத்ததாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் புல்வாமா தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாலக்கோட்டில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் ஆகியவை காரணமாக அது நாட்டின் பாதுகாப்பு குறித்த தேர்தலாக மாறியது. இதன் விளைவாக 11 மாநிலங்களில் பாஜக கூடுதல் வெற்றியை பெற்றது. அதே போன்ற வெற்றியை பாஜக இம்முறை பெற முடியாது. இதை நாம் ஏற்கனவே மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். பாஜகவின் கோட்டைகள் என குறிப்பிடப்படும் பகுதிகளில் வாக்குப்பதிவு குறிப்பிடத்தக்க சரிவை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ள இடங்களில் வாக்குப்பதிவு நல்ல எண்ணிக்கையை கொண்டிருந்தது. இது காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. எங்கள் நம்பிக்கை இன்னும் உயர்ந்துள்ளது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்ததாக கூறப்படும் நில மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் ஜனவரி 31 அம்மாநில முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை கைது செய்தது. இதை எதிர்த்தும் 2024 மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் இடைக்கால ஜாமீன் கோரி ஹேமந்த் சோரன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. ஹேமந்த் சோரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜரானார். அப்போது ஹேமந்த் சோரன் பண மோசடி செய்ததற்கான முதன்மை ஆதாரங்கள் இருப்பதாக விசாரணை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எவ்வாறு அவர் செல்லாது என கூற முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஹேமந்த் சோரன் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்த போதே அவரது நடத்தை கரைபடிந்ததாக இருந்தது. ஹேமந்த் சோரனிடமிருந்து நேர்மறையான கருத்து வெளிவரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் உண்மைகளை மறைத்துவிட்டார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பண மோசடி வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்றார். ஆனால் அவரது வழக்கும் ஹேமந்த் சோரனின் வழக்கும் நிறைய வித்தியாசங்களை கொண்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீன் கோரவில்லை. மேலும் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அவருக்கு எதிராக எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லை. இதற்கு நேர்மாறாக ஜார்க்கண்ட் விசாரணை நீதிமன்றம் ஹேமந்த் சோரனின் ஜாமீன் மனுவை நிராகரித்துள்ளது. எனவே ஹேமந்த் சோரனின் ஜாமீன் மனுவை ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை ஹேமந்த் சோரன் திரும்ப பெற்றார். ஒடிசாவின் அங்குல் நகரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி, பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற சர்ச்சைக்குரிய கருத்தினை பேசியிருந்தார். மோடியின் இந்த சர்ச்சை பேச்சை கண்டித்து தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து பதிவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழர்களை கல்வர்கள் என்று பிரதமர் மோடி அவதூறு பரப்பி வருகிறார். தேர்தல் பரப்புரைக்கு முன் தமிழகம் வரும்போதெல்லாம் தமிழ் மக்களையும் தமிழையும் பெருமைப்படுத்திய பிரதமர் மோடி தற்போது இழிவுபடுத்துகிறார் என தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா, அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தி பேசியது கடும் கண்டனத்துக்குரியது என பதிவிட்டிருக்கிறார். அதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மோடியின் பேச்சுக்கு தங்கள் கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் பிரதமர் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் பாஜக அலுவலகத்தை முற்றுகிடுவோம் என்று பேசியுள்ளார். சென்னை காசிமேடு முதல் கோவளம் வரை கடற்கரையை ₹100 கோடி மதிப்பீட்டில் மாநில அரசு கடற்கரை வளர்ச்சி திட்டத்தை மேம்படுத்த உள்ளது. இந்நிலையில் CMDAவின் கடற்கரையை அழகாக்கும் திட்டத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்புகளின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்றும் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை மீறும் செயல் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் கடற்கரையை அழகாக்குவதன் மூலம் மின் விளக்குகள் உள்ளிட்டவை அமைக்கப்படும். அதனால் இரவு நேரங்களில் ஆமைகள் முட்டையிடுவதற்காக கடற்கரையை நோக்கி வரும் நிலையில் மனிதர்கள் நடமாட்டத்தால்
முட்டைகள் சேதமடையலாம் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் சிஎம்டிஏ 40 மீட்டர் உயரமான கடற்கரை பரப்பு திட்டத்திற்கு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அனுமதி சான்றிதழ் பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில், தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய அரசிடம் இதற்கான உரிய சான்றிதழை பெற வேண்டும், சான்றிதழ் பெறும் வரை மாநில அரசின் கடற்கரை வளர்ச்சி திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பிரபல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு எதிராக பாஜக தலைவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தால் மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்து மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நாடு தழுவிய அளவில் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு எதிராகவும் நம் மக்களிடம் கோபத்தை பார்க்க முடியவில்லை என்றும், மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அதிருப்தி அலை மக்களிடம் இல்லை, ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லலாம், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும், நம்முடைய நிலை முன்னேற்றமடையும் என மக்கள் பேசும் வாக்கியங்களை எங்கேயும் கேட்க முடியவில்லை. தேர்தல் பிரச்சார களத்தில் அரசியல் சலசலப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கான எந்த அபாயத்தையும் பார்க்க முடியவில்லை. எனவே ஆளுங்கட்சி பெறும் இடங்களின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இருக்காது. 2024 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார், அவருடைய தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து தூத்துக்குடி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் காவலர் ஒருவர் ஏறியிருக்கிறார். இந்நிலையில் பேருந்து நடத்துனர் காவலரிடம் பயணச்சீட்டு எடுக்க கேட்டபோது, காவலர் சீருடையில் இருப்பதால் டிக்கெட் எடுக்க முடியாது என்றும், நாங்களும் அரசு வேலைதான் பார்க்கிறோம் எனவே டிக்கெட் வாங்க முடியாது என்று வாக்குவாதத்தில் அந்த காவலர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. அதன்படி போக்குவரத்து துறை தற்போது அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசு பேருந்தில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியாது என்றும், உரிய வாரண்ட் இருந்தால் மட்டுமே இனி காவலர்கள் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும், எனவே பயணச்சீட்டு எடுக்க காவலர்கள் மறுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கோடை மழையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு கூடுதலாக தற்போது வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக 22 மற்றும் 23 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், தேனி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி அதேபோல் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்படுகிறது. 17வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. 10 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டி இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் புள்ளி பட்டியலில் 3வது இடம் பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடம் பெற்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை சந்திக்கிறது. இதில் தோல்வியடையும் அணி வெளியேறும். வெற்றி பெறும் அணி 3வது தகுதி சுற்றில் தோற்று ஹைதராபாத் அணியுடன் மோத வேண்டும். இந்த மோதலில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு 2வது அணியாக முன்னேறும். இந்த நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக போட்டிக்கு முன்னதாக பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பை பெங்களூரு அணி ரத்து செய்துள்ளது. விராட் கோலியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இரவு அகமதாபாத் விமான நிலையத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 4 பேரை குஜராத் போலீசார் கைது செய்தனர். அவர்களது இடங்களை சோதனை செய்த பின் ஆயுதங்கள், சந்தேகத்திற்கிடமான வீடியோக்கள், குறுஞ்செய்திகளை போலீசார் மீட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரு அணிகளின் நிர்வாகங்களுக்கும் குஜராத் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அகமதாபாத் காவல்துறை அதிகாரி கூறுகையில், விராட் கோலி அகமதாபாத் வந்த பின் 4 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. விராட் கோலி இந்திய நாட்டின் முக்கிய நபர், அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது எங்களின் முக்கிய பணி என்று தெரிவித்துள்ளார். ஆப்பிள் ஐபோனை தொடர்ந்து இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கும் கூகுள் பிக்சல்.
ஆப்பிள் ஐபோனுக்கு பிறகு கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் போன் டிக்சன் டெக்னாலஜிஸ் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இது நாட்டின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் மின்னணு உற்பத்தி முயற்சிக்கும் பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உலகளாவிய ஸ்மார்ட் போன் உற்பத்தியில் தன்னை நிலைநிறுத்தவும் பலப்படுத்தவும் ஆப்பிள் தன்னுடைய உற்பத்தியை சீனாவிலிருந்து தற்போது இந்தியாவில் செயல்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் கூகுள் பிக்சல் இந்தியாவில் தயாரிப்பை தொடங்க உள்ளதாக கூறியிருந்தது. நோக்கியா, ஜியோமி மற்றும் மோட்டரோலா உட்பட பல பிராண்டுகளுக்கான ஸ்மார்ட் போன்களை டிக்சன் தயாரித்து வருகிறது. இந்நிலையில் டிக்சன் நிறுவனம் இந்தியாவில் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் போன்களை தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோதனை அடிப்படையில் உற்பத்தி விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை கூறும்போது, இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியில் தங்களின் நம்பகமான பங்களிப்பு மேக் இன் இந்தியா திட்டத்திற்கான ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்.